இந்த கீரை குச்சில நீங்க சூப் குடிச்சிருக்க மாட்டீங்க, சூப் செம்மையா இருக்குது. ஆப்பிரிக்கா சூப் மாதிரியா இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கீரை குச்சில வந்து ஒரு சூப் செய்ய போறேன். நண்டு சூப் குடிச்சிருப்பீங்க, ஆட்டுக்கால் சூப் குடிச்சிருப்பீங்க, கோழிக்கால் சூப் குடிச்சிருப்பீங்க. இந்த கீரை குச்சில நீங்க சூப் குடிச்சிருக்க மாட்டீங்க. அந்த சூப்போட ரொம்ப டேஸ்டா சுவையா இருக்கும். மழை காலத்துக்கு இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு குடிச்சோம்னா இந்த சளி பிடிக்காது. இந்த கொரோனா டைம்ல பிள்ளை வச்சு குடிச்சு நம்ம உடம்பு பாதுகாத்துக்கலாம். வாங்க வீடியோக்களை வாங்க பார்க்கலாம். சூப்புக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கிறோம், பார்க்கலாம் வாங்க. முளத்துக்கள் கீரை குச்சி இதுங்க. கீரை ஒரு கட்டு வாங்கி பொறிச்சிருக்கிறோம். இப்போ அந்த குச்சை வந்து நம்ம சின்ன சின்ன பொறிச்சு நம்ம சுத்தமாக அலாசி எடுத்து வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, பூண்டு ஒரு கட்டி, சீரகம், மிளகு, ஒரு சின்ன வரமிளகா, ஒரு சின்ன பீஸு இஞ்சி, கொஞ்சூண்டு, ரெண்டு தக்காளி பழம், நாலு சின்ன வெங்காயம், இவ்வளோதான் நம்ம சூப்புக்கு நம்ம இப்போ எடுத்து வச்ச பொருள்லாம். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். பூண்டில் தொல்லி உழிச்சி, வெங்காயம் தொல்லி உழிச்சி போட்டு நம்ம மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். ரெண்டு தக்காளி போட்டு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கு போகிறோம். அரைச்சிட்டு இப்போ சூப்புக்கு தேவையான பொருளாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ள ரெடி பண்ண போகிறோம். வேறு கேரி குச்சி நம்ம போட்டுக்கலாம். குக்கர்லேயே செய்ய போறியா? குக்கர்லேயே செஞ்சிடலாம். குக்கர் செஞ்சால் சீக்கிரம் வேலையாயிடும். ஒரு ரெண்டு சத்தம் விட்டுலாம் வேலை முடிஞ்சுது. குக்கரை விட சீக்கிரம் வேகும். நல்லா தண்ணி வருதுல, ஒரு குண்ட தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அதனால நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சது போட்டுக்கலாம். சூப்பு பெரிய கஷ்டமே இல்லை, ரொம்ப சுலபமானது. இல்லை உப்பு சேர்த்திக்குவோம், அவ்வளோதான். உப்பு போட்டுக்கலாம், தேவையானாலும் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம கலைக்கிட்டே நம்ம விசில் விட்டுலாம், மூடி மூடி போடலாம். பாருங்கள், இவ்வளோதான் நம்ம சுலபமானது. ஈஸியாக சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இது நல்லா வேக முடிஞ்சிடும். நல்லா வெந்தால் தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் நமக்கு. சத்தானதே குடல் புண்ணு, மிளகு கலக்கியெல்லாம் செஞ்சோம்னா வயிற்று புண்ணு, வாய் புண்ணெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் நல்லா ஆயிரும். அதுக்கோசம் இப்படிலாம் நம்ம அடிக்கடி வச்சு விட்டுணும்னா குடித்தா நம்ம உடம்புக்கு நல்லது. ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க. ஊட்டி நம்ம இறக்கிடுவோம். ரெண்டு விசில் வந்துருச்சு, அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பருப்பு நம்ம குடிக்கிறது தான். பாருங்க குச்சி பாருங்க எப்படி வந்துருச்சு. இந்த குச்சி வந்து நம்ம அள்ளி போட்டலாம். வேலை முடிஞ்சது இந்த குச்சிக்கு, அவ்வளோதான் வேலை. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம குடிக்கலாம், அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு, குடிக்கிறது தான் வேலை. அதில் வாசமே தூக்குது மூக்க அப்படியே. இல்லை நம்ம கொத்தமல்லி தழை இதில் மேலே கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டு சூப் ரெடி. சூப் ரெடி. சூப் செம்மையாக இருக்குது. இவ்வளோ பிரமாதம் நம்ம ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்குது. குடிச்சோம்னா எனக்கு சளி தான். அதுக்கு தான் நம்ம சூப் வச்சு குடிச்சிக்கணும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நம்ம நம்ம பிடிக்கும். ட்ரை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காத அம்மா கை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே, செஞ்சு நீங்க குடிச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்றீங்க எப்படி இருக்குதுன்னு. ஓகே, டாடா, பை பை, பை, சீ யூ.